ஆஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சுக்கிரன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை மூன்று ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம். ஜோதிடத்தின் படி கிரகத்தின் ராசி மாற்றத்தின் பலன் அனைத்து ராசிகளிலும் உள்ளது. தனுசு ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து உள்ளனர். ஜோதிடத்தில் சுக்கிரன் செல்வத்தின் காரணியாக கருதப்படுகிறது. அதே சமயம் செவ்வாய் கிரகம் வீரம் மற்றும் வலிமையின் காரணியாக கருதப்படுகிறது. சுக்கிரன் செவ்வாய் இணைவது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரும். குறிப்பாக மூன்று ராசிக்காரர்கள் தான் அதிகம் பலன் பெறுவார்கள். இந்த மூன்று ராசிகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். அன்பும் பாசமும் நிறைந்த இவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். எப்போதும் நேர்மையுடன் நடந்து கொள்வார்கள். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவார்கள். நல்ல பேச்சாளர்கள். சிந்தித்து செயலாற்றும் திறன் கொண்ட இவர்களால் தோல்வியை மட்டும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இயல்பிலேயே நகைச்சுவை அனுபவம் மிக்க இவர்கள் கலகலப்பாக பேசி பழகுவார்கள். வாழ்க்கையில் அனைத்து சுக சௌகரியங்களையும் அனுபவித்து மகிழ்வார். சுக்கிரனுடன் புதன் சேர்ந்திருப்பவர்கள் விஷ்ணுவை வழிபடுவதும் விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்வதும் நன்மையை தரும். செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சுக்கிரன் ஒரு நீர் கிரகம். கிரக நட்பு ரீதியில் சமநிலையில் இருந்தாலும் இவை இரண்டு இயற்கையில் எதிரெதிர் கிரகங்களாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு எட்டாவது ராசியில் குரு அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஆறாவது இடத்தில் இருக்கும் சூழலில் கடக ராசியில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை எப்படிப்பட்ட பலனை 12 ராசிகளுக்கு தரும் என்பதை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்கு நான்காம் வீட்டில் ராசி அதிபதி செவ்வாய் இருக்க, அவருடன் இரண்டாம் மற்றும் ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் சேர்க்கையானது உங்களுக்கு மன ஆறுதலும் வசதியும் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் மிக சிறப்பான பலனை தரும். உங்களின் நிதிநிலை சிறப்பாக இருப்பதோடு குடும்ப உறவிலும் காதலிலும் உங்கள் அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய காலமாக இருக்கும். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சிந்தித்து செயல்பட நற்பலன்கள் வரும். ரிஷபம் ராசி அன்பர்களே, ரிஷப ராசி அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாயுடன் சேர்கிறார். இதனால் பல விதங்களில் நல்ல பலனை பெற்றிடலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உடனான உறவு மேம்படும். வணிகர்கள் பயனடைவார்கள். உங்கள் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, சுக்கிரனும் செவ்வாயும் ஜாதகத்தின் ஏழாம் வீட்டில் சேர்க்கை பெற்று உள்ளனர். இந்த கலவையானது மகிழ்ச்சியான பலனை தரும். இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையோடு உறவு இனிமையாக இருக்கும். கூட்டு தொழிலில் பொருளாதார வெற்றி உண்டாகும். புதிய தொழில் தொடங்க சரியான நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கும் என்பதால் இந்த ராசிக்காரர்களிடம் காதல் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகவும் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும், வெற்றிகளும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகிறது. சுபகாரியங்கள் கைகூடும். சமூக சேவகர்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு சாதகமான காலம். மிதுன ராசியினர் சற்று கவனமாக இருக்கணும். உங்கள் ஆரோக்கியம் சற்று மோசமாக பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்துடனான உறவில் நல்லுறவாக நிம்மதியை தருவதாக இருக்க போகிறது. திருமணத்திற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கவங்களுக்கு நல்ல பலன் தரும் தகவல் கிடைக்கும். குடும்ப உறவுல பிணைப்பு அதிகரிக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு தங்களுடைய துணையுடனான காதல் இரட்டிப்பாக போகிறது. கடகம் ராசி அன்பர்களே, கடக ராசியில் சுக்கிரன் செவ்வாய் சேரக்கூடிய இந்த காலத்தில் சில விஷயங்களில் சிறப்பான பலனை பெற்றிடலாம். கடின உழைப்பாளிகள் அதற்கு ஏற்ற சிறப்பான பலனை பெற்றிடலாம். உங்கள் பயணத்தால நல்ல வாய்ப்பை பெறலாம். சொத்து வாங்குதல் விற்கும் செயலில் ஈடுபட வேண்டாம். அதே சமயம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூட்டு வலி பிபி நோயாளிகள் கவனமாக இருக்க வேண்டும். சர்க்கரை நோயாளிகளும் கவனமாக இருத்தல் வேண்டும். குழந்தைகளின் பிடிவாதம் அதிகமாகும். சிம்மம் ராசி அன்பர்களே, சிம்ம ராசி
ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலமாக இருக்கும். எப்போதும் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். நிலம், வீடு போன்றவற்றை வாங்குவதற்கு இது சிறந்த காலம். பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான புதிய கதவுகள் திறக்கும். தொழில் அதிபர்கள் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு சாதகமான காலமாக இருக்கும். புதிய தொழிலில் பணத்தை முதலீடு செய்ய நினைப்பீர். எவ்வித மரியாதையையும் இவர்கள் இழக்க மாட்டார். சட்ட விஷயம் தொடர்பான முடிவுகள் இந்த ராசிக்காரவங்களுக்கு சாதகம். சிம்ம ராசிக்கு 12வது இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இணைவதால் பல அற்புத பலன்களை பெற்றுவிடலாம். தடைப்பட்ட செயல்கள் உங்கள் முயற்சியால வெற்றி பெறும். வெளிநாடு தொடர்பான தொழிலில் லாபத்தை பெற முடியும். பன்னாட்டு நிறுவனங்கள்ல பணிபுரிபவர்களுக்கு நல்ல சுப பலன் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு கலவையான பலனை தரக்கூடியதாக இருக்கும். சில திட்டங்கள் முழுமையாக நிறைவேறாமல் போகலாம். ஆரோக்கியம் சிறு தொந்தரவுடன் நலமாக இருக்கும். கண்ணில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படலாம். வயதானவர்கள் எடுக்க வேண்டிய மருந்தை முறையாக எடுத்துக்கொள்ளல் வேண்டும். மாணவர்களுக்கு மிகவும் ஏற்ற காலம். உங்கள் செயல்களில் திடமாக இருந்து செயல்பட்டால் நிச்சயமாக முன்னேற்றம் தரும் பலன் இருக்கும். விருப்ப மாணவர்கள் நண்பர்களுடன் பிணைப்பு வலுவாக இருக்கும். கன்னிராசியான 11வது இடத்தில் சுக்கிரன் நீசமாகிறார். அதே சமயம் செவ்வாய் கொஞ்சம் பலவீனம் அடைகிறார். மூத்த சகோதரர்களால் ஏதேனும் பிரச்சனை வந்தபடி இருக்கும். இல்லை என்றால் அவரால் பெரிய அளவில் கடன்படுவார்கள். பாதக ஸ்தானமான 11வது இடத்திலே செவ்வாய் அமர்வதால் வர்ம கலையில் மிகவும் ஆர்வம் காட்டுவார். இணை தொழிலால் பெரிய அளவில் லாபம் இல்லை என்றாலும் கையை கடிக்காமல் சென்று கொண்டிருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு வீடு, மனை, சொத்துக்கள் வாங்க சிறந்த காலம். ஆரோக்கியத்தில் நன்மை பெறலாம். சிலருக்கு வயிற்றில் வாயு அல்லது அமிலத்தன்மையால் பிரச்சனை வரலாம். தேவையற்ற பயணம் செய்ய வேண்டாம். மோசமான உடல் அலைச்சலை தரும். நிதிநிலை மேம்படக்கூடியதாக இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் உருவாகும். இருந்தாலும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் முழுமையாக ஆராய்ந்து செயல்படவும். தங்கம், வெள்ளி போன்ற விஷயத்தில் முதலீடு செய்ய நல்ல நேரம். 12வது இடமான துலாம் ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் அமர்வதால் சிற்றின்ப நாட்டம் அதிகரிக்கும். மத்திம வயதுக்கு மேல் தீவிரமான ஆன்மீகத்தில் இறங்குவார். தேவையில்லாதவங்களுக்கு செலவு செஞ்சு கொண்டிருப்பார். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து உள்ள அமைப்பில் பிறந்தவர்கள் கொதிக்கும் வெயிலில் கூட சுகமாக நடக்கும் சுபாவத்தை உடையவராக இருப்பார். இவர்கள் செவ்வாயின் உணர்ச்சியை மட்டுப்படுத்தி சுக்கிரனை விவேகமாக கையாண்டால் பெரும் வெற்றிகளை பெறலாம். விருச்சகம் ராசி அன்பர்களே, ஜாதகத்தின் 2வது வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து உள்ளனர். 2வது வீடு பணம். அத்தகைய சூழ்நிலையில் இந்த கலவையின் மூலம் பணவரவு அமோகமாக கிடைக்கும். கிரகங்களின் சேர்க்கையின் போது நல்ல செய்திகள் கிடைக்கலாம். இது தவிர வேலை வியாபாரத்தில் சாதகமான மாற்றம் ஏற்படும். சிக்கிய பணத்தை மீட்டெடுக்க முடியும். விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த கலவை இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையை பயக்கும். விருச்சக ராசிக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் நோய் போன்ற சில பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பை தராது. உங்கள் சகிப்பு தன்மையுடன் நடந்து கொள்ளவும். மாணவர்களுக்கு நல்ல நேரம். கடின உழைப்பினால் நல்ல வாய்ப்பு பெறுவீர். நிதி விஷயத்தில் திருப்திகரமானதாக இருக்கும். பெரியவர்களுடனான உங்கள் உறவு மேம்படும். நல்ல அதிர்ஷ்டம் அதிகம் பெற அனுமனை வழிபடவும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினர் கவலை தீரும். உங்கள் செல்வம் அதிகரிக்க போகிறது. உடல்நிலை சிறிது பாதிக்கப்படலாம். ரத்தம் தொடர்பான நோய் சிறு பாதிப்பை தருங்க. உங்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். அதனால உடல் நலம் குறித்து சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது சிறந்தது. வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். போராட்டம் நல்ல நிவாரணத்தை தரும். கடினமான முடிவை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடம் சனியின் பிடியில் இருந்து விடுபடுகிறார்கள் என்பதால் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். சனி பகவானின் சிறப்பான அருள் இந்த ராசிக்காரர்கள் மீது இருக்கும். வேலை இடத்தில் நல்ல பதவி உயர்வு, பண உயர்வுக்கான வலுவான வாய்ப்புண்டு. மூதாதையர் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மகரம் ராசி அன்பர்களே, மகர ராசியினர் மனைவி, கூட்டாளி, தொழில் ஸ்தானத்தில் நிகழக்கூடிய இந்த கிரக இணைவால் திருமண உறவு மிகவும் இனிமையானதாக மாறப்போகுது. உங்கள் கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்வில் சாதகமான மாற்றங்கள் தரும். சிலருக்கு பதவி உயர்வு தருவதற்கான வாய்ப்புண்டு. நிதி ரீதியான வாழ்வில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். சமீபத்திய முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரலாம். பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். முன்னேற உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். புதிய வேலை தேடுவதில் நன்மைகள் இருக்கும். கும்பம் ராசி அன்பர்களே, கும்ப ராசிக்கு 11வது வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் இணைவு ஏற்படுகிறது. ஜாதகத்தின் 11வது வீடு வருமானம் தரும். அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் சுக்கிரனின் சேர்க்கை கும்ப ராசிக்காரவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தினசரி வருமானம் அதிகரிக்க போகிறது.
லாப வீடான 11 வீட்டில் செவ்வாய் சுக்ரன் சஞ்சாரம் செய்வதால் மருத்துவத்துறை, ராணுவம், காவல்துறை, ஊடகம், கலைத்துறை போன்ற துறைகளுடன் தொடர்புடையவர்கள் நல்ல பலனை பெறலாம். பொருளாதாரமும் வலுவடையும் வாய்ப்புண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் முதலீடு மூலம் நன்மை பெறலாம். சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை சில நேரத்தில் நிதி நிலைமையை சிக்கலாக தருவதாக இருக்கும். எந்த ஒரு ஆடம்பர செலவையும் தவிர்க்கணும். வேலை தேடுபவர்களின் வாழ்க்கையில் ஏற்றம் தருவதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில சிக்கல்களை சந்திக்கலாம். யோகா செய்வதன் மூலமாக சிறப்பான பலனை பெற்றிடலாம். ஒரு புதிய முதலீடு செய்ய நினைத்தவர்கள் சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே இருந்த விரிசல் சரியாகிடும். மீனம் ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும். குழந்தைகள் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்தில் சாதகம் உங்கள் பக்கம். திருமணம் ஆகாதவர்கள் நல்ல சுப செய்தியை பெற்றிடலாம். சொத்து தகராறுகள் எதுவாக இருந்தாலும் நல்ல தீர்வு காண முடியும். சுக்ரன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை இந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தரும்.